இந்த எருசலேமுக்கும் பெத்தானியாவுக்கும் திரும்ப போவதே இன்றைய சூழ்நிலைக்கு மிக பக்கமாயிருக்கிறது. அன்றைய சூழ்நிலைக்கு நடந்து போவது கொஞ்சம் கடினமான காரியம்தான். ஆண்டவர் அந்த இடத்துல தங்கி இருக்க விரும்பாமல் திரும்ப பெத்தானியாவுக்கு நடந்து போயிருக்கிறார். அப்படித்தான் அவர் திரும்ப போய் அங்கே தங்கி இருக்கிறார். அடுத்த நாள் காலையிலே வந்து அந்த நாளிலே, அதாவது இன்றைய நாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், சிலுவை வெள்ளிக்கிழமை அவர் சிலுவையில் அறையப்படுகிறார், வியாழக்கிழமை இரவு பிடிக்கப்படுகிறார். அப்படி இந்த நாளில் அவர் என்ன செய்கிறார், இரண்டு முக்கியமான சம்பவங்களை அவர் செய்கிறார். பெத்தானியாவில் இருந்து திரும்ப அவர் அதிகாலையில் கிளம்பி, இது இன்றைய காலநிலை என்று வைத்துக் கொள்ளுங்கள், இந்த காலையிலே அவர் திரும்ப புறப்பட்டு போய் இரண்டு காரியங்களை செய்கிறார். 12 வசனத்தை பாருங்கள். மறுநாளிலே அவர் பெத்தானியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அவருக்கு என்ன உண்டாயிட்டான், பசி உண்டாயிற்று. காலையிலே முந்தின இரவு நடந்து போயிருக்கிறார், திரும்ப நடந்து எருசலேமுக்கு வருகிறார். அவருக்கு என்ன உண்டாயிருக்கிறது, பசி உண்டாயிருக்கு. 2 என்னமோ வேதத்தில் அவருக்கு பசி உண்டாயிற்று என்று போட்டது போல நான் பார்க்குறேன். 40 உபவாசம் முடிந்து ஆண்டவருக்கு பசி உண்டாயிற்று என்கிற வார்த்தையை ஆண்டவர் எழுதி கொடுத்திருப்பார். இப்பொழுது அவருக்கு பசி ஏற்பட்டிருக்கிறது. நேரே நடந்து வருகிறார். வந்தபோது 13 இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாவது அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்தி பல காலமாயிராதபடினால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதன் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. சரி, என்ன நடக்கிறது, வந்தவுடன் ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். இந்த அத்தி மரம் வேதத்தில் ரொம்ப முக்கியமானது. வேதம் தொடங்கினதுல இருந்து அத்தி மரமும் நம்முடைய வேதத்தோடு பயணப்பட்டுக்கிட்டே இருக்கு. தெரியுமா, ஏதேன் தோட்டத்தில் இயேசு ஆண்டவர் வருவதற்கு முன்னாக அத்தி இலைகளை பறித்து தான் ஆதாமும் ஏவாளும் அந்த கனியை புசித்த போது தங்களுடைய நிர்வாணத்தை மூடுவதற்காக எண்ணெய் இலையை பறித்தார்கள். அத்தி இலையைத்தான் அங்கே தொடங்கின அத்தி மரம் இங்கேயும் வருகிறது. நிறைய தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே அத்தி மரத்தை தம்முடைய ஜனத்தோடு, யூதர்களோடு, இஸ்ரவேலர்களோடு ஆண்டவர் ஒப்பிடுவார். இந்த இடத்துல அவர் வந்து மரத்தை பார்க்கிறார். தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, கனி கொடுக்கிற காலம் அல்ல. நல்லா கவனிங்க, கனி கொடுக்கிற காலம் அல்ல. நிறைய மரங்களை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒவ்வொரு இலையும் வரும்போது அந்த இலை இடுக்கிலிருந்து பூக்கள் வர ஆரம்பிக்கும். அந்த இலை இடுக்கிலிருந்து வருகிற பூக்கள் பிற்பாடு பிஞ்சாக வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த பிஞ்சு என்னவாக வர ஆரம்பிக்கும், காயாக வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த காய் கனியாக வர ஆரம்பிக்கும். இயேசு சரியாக பயணப்பட்ட அந்த நேரம் பஸ்கா பண்டிகைக்கான நேரம். பஸ்கா பண்டிகை மார்ச் ஏப்ரல் மாதம் வருகிற நேரம். அத்திமரம் சீசன் காய் கொடுக்கிற இஸ்ரவேலின் நேரம் மே மாதத்தினுடைய நேரம். அத்திமரம் கனி கொடுக்க வேண்டுமானால் மே மாதம் அத்திமரம் கனி உடையதா இருக்க வேண்டும். இயேசு வந்தது கனி கொடுக்கிற காலம் இல்லை, ஆனால் இயேசு கனியை பார்க்கவும் இல்லை. சாப்பிடுவதற்கு ஏதாவது அங்கே கிடைக்குமா என்று ஆண்டவர் பார்த்தார். என்ன சாப்பிடுவதற்கு, அத்திமரத்திலே அந்த ஒவ்வொரு இலை சொல்லுகிறார்கள், அதை எல்லாரும் சாப்பிடலாமாம், அது பசியை ஆற்றுகிறதாக. அது நிறைய பழங்களுடைய பிஞ்சுகளையும் நாம் என்ன செய்யலாம், சாப்பிடலாம். இந்த நம்முடைய மாமரத்தை பாருங்கள், சீசன் மே மாதம், இப்பொழுது அங்கே பிஞ்சுகள் பிடித்திருக்கிறது, இலை மட்டும்தான் இருக்கிறது. அவர் வரும்போது அவர் பார்க்கிறார், கண்டிப்பாக நீ மே மாதம் காய்க்க மாட்டாய், உன்னை இப்படியே விட்டிருந்தால் நீ காய் கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் உன்னிடத்தில் என்ன மாத்திரம் இருக்கிறது, இலைகள் மாத்திரம்தான் இருக்கிறது. இன்னும் 2 நீ காய்ப்பதற்கு சாத்தியமில்லை என்று சொல்லி அந்த அத்தி மரத்தை சபித்தார். நான் உங்களை அரவணைத்து ஆதரித்து தாங்கி ஆபிரகாமின் வழியாக உங்களை தெரிந்து கொண்டேன், ஆனால் நீங்கள் எனக்கு பிரயோஜனமற்றவர்களாய் மாறிவிட்டீர்களே என்று சொல்லி யூத ஜனங்களுக்கு ஒரு திருஷ்டாந்தமான பாடமாக அதை அவர் நிறைவேற்றினார். நமக்கு ஒரு பாடம் உண்டு. சபையாகிய தோட்டத்திலே தேவன் வந்து ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது, உங்களிடத்தில் பிஞ்சு உண்டாயிருக்கிறதா, உங்களிடத்தில் பூக்கள் உண்டாயிருக்கிறதா,
நீங்கள் கனி உண்டவர்களாய் இருக்கிறீர்களா என்று பார்ப்பார். நீங்கள் கனி கொடுக்கிற அனுபவம் உடையவர்களாய் இல்லை என்றால் இயேசு வரும்போது நாமும் சபிக்கப்பட்டு போவோம் என்பதை நமக்கு சிலுவைக்கு முன்னாக ஒரு பாடமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கனி கொடுக்கிற வாழ்க்கையாயிருக்கிறது. இதுவரை சீடர்கள் இப்படி ஒரு அற்புதத்தை பார்க்கவில்லை. நினைத்து பாருங்கள், இந்த மரத்தை போய்விட்டது என்றால் எத்தனை ஆச்சரியமாக இருந்திருக்கும். அப்படியே வாடி போய்விட்டது, அப்படியே கருகி போய்விட்டது, அப்படியே இல்லாமல் போய்விட்டது. அந்த மரம் ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்கிறார். நான் இயேசுவுக்கு அங்கே சாப்பாடு கொடுக்காததுனாலே செய்யவில்லை. நீங்கள் கனியற்றவர்களாய் போவீர்கள் என்றால் நீங்கள் அழிந்து போவீர்கள், சபிக்கப்பட்டு போவீர்கள்.